வெல்கம் டு பிரியா மகன் கிச்சன் லாஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான மீன் தலை அப்புறம் மீன் பீஸ் எல்லாம் வச்சு சூப்பராக மீன் குழம்பு எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம். ஈஸியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிற மாதிரி இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு மீன் தலை குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் தடுப்பு வச்சுக்கலாம். அப்போ பாத்திரம் நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட வந்து கடலெண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் போட்டு தட்டி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg அளவுக்கு மீன் தலை கொஞ்சம் மீன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்து வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சோற வணங்கி வந்துடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடயே வந்து தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜார் அலசி குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கல்லாட்டம் இருக்குது. அடுத்தது நம்ம உப்பும் சேர்த்தியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ 10 நிமிஷமாக குழம்பு வந்து நல்லா தள 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 கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் 1/2 kg அளவுக்கு இருக்கிற மீன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளே சேர்த்து நம்ம நார்மல் பாத்திரமாக இருந்துச்சுன்னா வந்து சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இது வந்து மண் பாத்திரம், 1/2 hour வந்து 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கும். அதனால் வந்து நான் 3 மினிட்ஸ் வந்து வேக வைக்கிறேன். இப்போ 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மேலே வந்து மல்லித்தலை தூவி ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து இருக்கட்டும். அப்படியே நல்லா அந்த கொதியெல்லாம் அடங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மணக்க மணக்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, நல்ல மூடு வழங்குங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.